அத்தியாயம் 3. என்னது, காதல் விழுந்தது உண்மையா பொய்யா என்று நம்ப முடியாமல் திகைத்தவளிடம் திரும்பவும் அதே கேள்வியை வேறு வார்த்தைகளால் கேட்டான். உன் ஷிஃப்ட் எப்போ முடியுது? நீ எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா சந்தோஷப்படுவ? அவ்வப்போது பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை பார்ப்பது போல வரும்போதெல்லாம் அவளை பார்ப்பான். அவன் மட்டுமல்ல, ஆண்கள் நிறைய பேர் செய்வதுதான். அதையெல்லாம் நினைத்து தயங்கினால் வாழ்க்கையில் அப்படியே தேங்கிவிட வேண்டியதுதான். இவன் என்னடாவென்றால் பேசாமல் இருந்தது கண்டு அத்துமீறி போகிறான். இத்துடன் இதை நிறுத்தாவிட்டால் இன்னும் அதிகம் போகும். இவனையும் வாய்மூட செய்ய வேண்டும். அதே சமயம் சாப்பிடு மற்றவர்களின் கவனமும் இங்கு திரும்பக்கூடாது. சுவாசத்தை நிதானப்படுத்தி கொண்டு அவனிடம் இந்த பேச்சை நிறுத்தி வைக்கும் உத்வேகத்துடன் சொன்னாள். இங்கே பாருங்க மிஸ்டர், நான் 24 மணி நேரமும் இங்கே தான் வேலை பார்க்குறேன். சாப்பாடு தூக்கம் எல்லாம் இதே இடத்துல தான். அப்படியே எங்காவது போனால் கூட உன்ன மாதிரி முன்பின் தெரியாதவங்க கூட போகிற உத்தேசம் இல்லை. வேறு உணவு வேணும்னா மட்டும் சொல்லுங்க. அவளது வார்த்தைகள் அவன் முகத்திலிருந்த புன்சிரிப்பை சில வினாடிகள் கூட வாட வைக்கவில்லை. அவன் கண்கள் அவள் முகம் முழுவதும் அலைப்பாய்ந்த அந்த சில வினாடிகள் சில வருடங்களாய் கடந்தது. உணவு பிரமாதம், தேங்க்ஸ் என்றபடி அவளது வார்த்தைகளின் தாக்கம் கூட தெரியாமல் சொல்லி முடித்தான். அதன்பின் அவள் கொண்டு வந்த காப்பியை எடுத்து அருந்து தொடங்கினான். சலித்தபடி சமையல் அறையில் நுழைந்தவளிடம், இந்த கருமின் கண்ணாலை அப்செட் செய்த அந்த ஹேண்ட்ஸம் யாரும், அவன் யாரோ உதப்பட போற மாயா கத்தினாள். பாரடி, உன் ரோஜா நிறத்தோட பார்க்கும்போது அந்த ஆளு கொஞ்சம் கலர் கம்மி தான், ஆனால் என்ன ஹேண்ட்ஸம். இத்தனை மாசமா உன்னை கண்ணாலே தின்னுட்டு இருந்தவன் என்ன ஒரு டீசெண்டாக அப்ரோச் பண்ணுறான்? இதுக்கு மேலே உன் காலை பிடிச்ச கெஞ்சணும்னு எதிர்பார்க்குறியா? அப்படி கெஞ்சினாலும் என்கிட்ட பாய்ச்சா பழிக்காது. எரிச்சலாய், சரியான பைத்தியக்காரடி நீ. உன்னோட சேர்ந்தால் நானும் சாமியாராக தான் போகணும். உனக்கு வேண்டாம்னா போ. நான் போய் அவன்கிட்ட என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சதை சொல்லிட்டு அதை பற்றி அவனோட ஒப்பீனியனையும் கேட்டுட்டு வர்றேன் என்றபடி அவனை நோக்கி சென்றாள். போ போ, ஒரு லூஸுக்கு இன்னொரு லூஸ் தான் லாய்க்கு. அந்த வகையில் நீங்கள் ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியாகவே இருப்பீங்க என்றாள் கிண்டலாக. காதலிப்பதும் காதலிக்கப்படுவதும் சுகம்தான். இவனும் அழகாகத்தான் இருக்கிறான். நேர்பார்வை பார்க்கிறான். அணியும் உடைகள் ஓரளவு வசதியானதாகவே காட்டுகிறது. ஆனால் அவள் விஷயத்தில் நடந்த முதல் கோணல் காதல் என்ற எண்ணமே அவள் மனதில் தோன்றிவிடாதபடி அணை போட்டு விடுகிறது. போன மச்சான் திரும்பி வந்தான் கணக்கா போன சுருக்கில் திரும்பினாள் மாயா. என்ன, ஒர்க் அவுட் ஆனதா? அவனுக்கு நீ தான் வேணுமா? சொல்லிட்டான். இன்னொரு விஷயம், கிட்டக்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கான். அவனை கலர் கம்மின்னு சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறான். கருப்பே அழகு, காந்தலே ருசி. அவன் பெயரை தெரியாது நினைவுக்கு வர, ஆமாம் அந்த கேசர்பாத் பேரனடி என்றாள். யாருக்கு தெரியும் என்றாள் அலட்சியமாக. தெரியாமலே அவன் கூட பேச போறியே. அதை விடு, நான் கிளம்புறேன். இன்னைக்கு என் காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் கூட சினிமா போகிறேன். அதில் ஒருத்தன் என்னை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு வருஷக்கணக்காக வெயிட் பண்ணுறான். கேசர்பாத் அளவுக்கு ஸ்மார்ட் இல்லை, இருந்தாலும் அவனை விட்டால் எனக்கு வேறு வழியும் இல்லை. உன் சகோதரி வாழ்க்கை வெற்றி பெற வீரத்திலகமிட்டு அனுப்பி பார்க்கலாம். வெளியே பார்த்தாள். கேசர்பாத் மட்டும் காப்பியை பருகிய வண்ண மொபைலில் விளையாடி கொண்டிருந்தான். சந்தானம் அங்கிளை கூட காணவில்லை. நேரமாகிவிட்டதால் அனைவரும் சென்று விட்டனர். இவளும் கேசர்பாத்தும் மட்டுமா? ஏதோ தொண்டையில் அடைத்து கொண்டதை போல கஷ்டமாய் இருந்தது. ஏய், கொஞ்ச நேரம் நில்லுடி. இப்போ போனாலே இன்டர்வல் வந்துடும். கேசர்பாத் பெரிய டம்ளர் காஃபி வேற வாங்கியிருக்கான். அந்த காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள படம் முடிஞ்சிடும், என்னை விற்று. அதற்குள் மாயாவின் நண்பன் வெளியே நின்று பொறுமையில்லாது கார் ஹார்னை அலறவிட மாயா இன்னொரு முறை டேபிளை பார்த்தாள். இந்த கேசர்பாத் சாப்பிட்ற தயிர் அளவின்படி பார்த்தா சாத்வீகம் கேட்டகரியில தான் வருவான். விரல் நகம் கூட உன் மேலே படமை ஜாக்கிரதையாக இருப்பான். பயப்படுறதில்ல அர்த்தமே இல்லை. இருந்தாலும் சந்தன அங்கிள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடுவார் என்று தைரியம் கொடுத்தாள். அஞ்சலி எரிச்சலோடு டேபிளில் இல்லாத அழுக்கை துடைத்தாள். சமையலறையில் பாத்திரத்தை சத்தம் எழுப்பி வைத்தாள். அவன் எதுக்குமே அசந்து கொடுக்கவில்லை. கல்லூரி மங்க வாய்க்குள் திட்டியபடியே மற்ற மின்விளக்குகளை நிறுத்த ஆரம்பித்தாள். உணவகம் மூடியாகி விட்டது என்பதை உணர்த்தும் கடைசி ஆயுதம் அதுதான். அவன் இருக்கும் இடத்தில் மட்டுமே ஒரு மின்விளக்கு ஒளிர்ந்தது. அப்பாடா, காப்பியை காலி செய்து கப்பை வைத்து விட்டான். காப்பி கிளாஸை கழுவ போட்டு விடலாம் என எடுத்தாள். பேசிக்கொண்டிருந்த மொபைலை கை வைத்து மறைத்தபடி, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? காலி ஜக்கை காட்டி கேட்டான். அட பாவி, ஒரு முழு ஜக் தண்ணியையும் ஒத்த ஆளாக காலி பண்ணியிருக்கான். இரண்டையும் எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். தண்ணீர் பிடிக்கும் முன்பு ஏதோ உள்ளுணர்வு தோன்ற திரும்பி பார்த்தவள் அவன் சமையலறையின் வாசலில் நிற்பதை பார்த்து பதட்டத்தை மறைத்து கொண்டு, மிஸ்டர் வெளியே போங்க, நானே தண்ணி கொண்டு வந்து தரேன் கிட்டத்தட்ட சீறினாள். எங்கே சந்தன மங்கள் இன்னமும் காணோம்,
பதட்டத்தோடு பார்த்தவள் கண்களில் சமையலறைக்கு வெளியே அனைத்து விளக்குகளும் நிறுத்தப்பட்டிருப்பதை காட்ட, விளக்குகள் நிறுத்தப்பட்டதால் உணவகம் மூடிவிட்டதாய் நினைத்து அங்கிள் வீட்டுக்கு திரும்பி சென்றிருப்பார். ஒரு பயம் பரவி குப்பென உடல் முழுவதும் வியர்த்தது. அப்படியென்றால் ஏதோ திட்டத்தோடுதான் இதை நடத்தியிருக்கிறான். அனல் பறக்கும் பார்வையை அவன் மீது வீசினாள். ஆனால் அந்த சாத்விகம் அவளது கோபத்தை பொருட்படுத்தாது அவளை நெருங்கியது. ஏதோ நடக்கப் போகிறது என்று உள்ளுணர்வு சொல்ல சமையலறை வழியே பின்கட்டுக்கு செல்லும் கதவுகளை மூடிவிட்டு தனது சாமர்த்தியத்தை மெச்சியவாறு அவள் நின்றிருக்கையில் மின்னல் வெட்டும் நேரத்தில் சமையலறை விளக்கையும் நிறுத்திவிட்டு அவளை தன் கைப்பிடிக்குள் கொண்டு வந்திருந்தான். அவனை தள்ளி நிறுத்தும் அளவுக்கு பலமில்லாததை உணர்ந்து பின்னாலே சென்றவள் அதற்கு மேல் செல்ல முடியாது, சுவரில் பள்ளி போல ஒட்டிக்கொள்ள அவளை நகர முடியாது பிடித்து கொண்டவனின் முகம் தெரு விளக்கில் ஒளிர்ந்தது. ஏய், என்னை விடுடா, கத்தியவாறு திமிரினாள். ஒரு கையால் அவளை லாவகமாக அடக்கியவன் மறு கையால் அவளது வாயை மூடினான். முதல் விஷயம், நான் டா இல்லை, என் பேர் ஜெய்சங்கர். என்ன நீ ஜெயின்னு கூப்பிட்டா தப்பில்ல. ரெண்டாவது, நீ என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு இங்கே பெரிய சம்பவத்தை நிகழ்த்தும் உத்தேசம் எனக்கு இல்லை. மூணாவது, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுலேயே மிக மிக அழகான பெண் நீ தான். வெளியே ஏதோ வாகனத்தின் ஓசை கேட்க அதில் கவனம் சிதறப்பெற்று அவன் கைகளை சற்று தளர்த்தினான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பிக்க முயன்றதும் அதை உணர்ந்தாற்போல முன்னிலும் பலத்தோடு அவனது கரங்கள் அவளை சிறைபிடித்தன. ஒரு கையை வாயை மூடினான். இந்த ஒழுங்கினத்துக்கு தான் தண்டனை தரணுமே என்ற அவன் முகம் அவளை நெருங்கியது. அந்த அழுத்தமான முகமும் முரட்டு இதழ்களும் மென்மையாய் அவளது நெற்றியில் பதிய விக்கித்து நின்றாள் அஞ்சலி. அவளது முகத்தை வருடியபடியே வந்த இதழ்கள் சேர நினைக்குமிடம் செல்ல உதவியாக அவளது இதழ்களை மூடியிருந்த அவன் கரங்கள் விலகின. நோ, வேண்டா, என்னை விட்டுடு, பலவீனமாய் ஒழித்தது அவளது குரல். கடைசி நிமிடத்தில் விலகினான். சரி, விட்டுட்டேன். அவளது ரோஜா இதழ்களை பார்த்தவன், என்கிட்ட கிஸ் வாங்க தயாராடவுடனே சொல்லு என்றான். அவ்வளவு நேரம் முகத்தை மூடியிருந்தது கிருகிருவென தலை சுற்றியது. அவனது வேகத்தை வெறுத்த மனம் அவனது தன்னம்பிக்கையான அணுகுமுறையை விரும்பியதைக் கண்டு திகைத்தாள். மனதின் குழப்பமும் உடலின் அயற்சியும் ஒன்று சேர்ந்து தாக்கம் நின்ற இடத்திலேயே மயங்கி அப்படியே மடிந்து தரையில் விழுந்தாள்.